1996 துவங்கப்பட்ட ஆர்பிடி எனப்படும் ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம் சமூக சேவை நிகழ்வுகளை மேற்கொண்டு வருகிறது. ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம் 1996 டத்தோ ஸ்ரீ டாக்டர் வி பாலகிருஷ்ணன் மற்றும் அவரின் துணைவியார் டத்தின் ஸ்ரீ சுந்தரி பாலகிருஷ்ணன் அவர்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசு சாரா அமைப்பாகும். ஆர்பிடியின் முழக்கமான பிறரை மகிழ்ச்சியடைய செய்தல் என்பதற்கு இணங்க 2007 முதல் டத்தின் ஸ்ரீ சுந்தரி பாலகிருஷ்ணன் அவர்களின் தலைமையில் ஆர்பிடி மலேசியாவில் உள்ள அனைத்து சமூக மட்டத்தினருக்கும் பல்வேறு இலவச சமூக சேவை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. நிகழ்ச்சி குறித்து விளக்குகிறார் ஏற்பாட்டு குழு உறுப்பினர் டாக்டர் கோமதி. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம், குருமாதா சரணம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் கோமதி. நான் மக்கள் தொகை மற்றும் குடும்ப மேம்பாட்டு வாரியம் எல்பிபிகேன் என்ற அரசு நிறுவனத்தில் தலைமை உதவி இயக்குநராக பணிபுரிந்து வருகிறேன். நான் ஆர்பிடி தலைவராகிய தத்தோஸ்ரீ குருஜி அவர்களிடம் பயிற்சி பெற்று 18 வருடங்கள் ஆகின்றன. 2007 தத்தோஸ்ரீ குருஜி அவர்களின் துணைவியராகிய டத்தின் ஸ்ரீ குருமாதா அவர்களின் தலைமையில் ஆர்பிடி இயக்கம் வழி நடத்தும் அனைத்து சமூக சேவை நிகழ்வுகளில் தொடர்ந்து என்னை நான் ஈடுபடுத்தி கொண்டு வருகிறேன். இந்த நிகழ்வில், அதாவது ஆர்பிடியின் புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் என்ற இந்த நிகழ்வில் நான் ஏற்பாட்டு குழு உறுப்பினராக இருக்கிறேன். இன்று தத்தோஸ்ரீ குருஜி அவர்களின் புதல்வியாகிய டாக்டர் சீதா அவர்களின் மேற்பார்வையின் கீழ் ஆர்பிடியின் புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் 2024 மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அரசு மற்றும் தனியார் மருத்துவர்கள் உள்ளிட்ட பல துறைகளைச் சேர்ந்த ஆர்பிடி தன்னார்வலர்கள் மிக நேர்த்தியாக நிகழ்வை வழிநடத்தி வருகிறார்கள். இந்த நிகழ்வு முதன் முறையாக அக்டோபர் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை கொண்டாடும் வகையில் கிளான் தமன் பர்க்லி இல் உள்ள எம்பிகே மண்டபத்தில் காலை 8:02 முதல் பிற்பகல் 2 வரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கிளான் மாவட்ட சுகாதார அலுவலகம், அதாவது பிகேடி கிளாங், கிளான் அரசாங்க மருத்துவமனை, அதாவது ஹாஸ்பிட்டல் தங்கு அம்புவான் ரஹிமா ஹெச்டார் கிளாங், மற்றும் ஸ்லாங்கூர் மாநில மக்கள் தொகை மற்றும் குடும்ப மேம்பாட்டு வாரியம் எல்பிபிகேஎன்னுடன் இணைந்து ஆர்பிடி இந்த நிகழ்வை இன்று சிறப்பாக வழிநடத்தி வருகிறது. இந்த நிகழ்வு முற்றிலும் இலவசமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆர்பிடியின் புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் 2024 நிகழ்வு புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டு நடத்தப்படுகின்றது. கிளான் மாநகரத்தில் உள்ள சமூகத்தில், குறிப்பாக தமன் பர்க்லி மற்றும் அதை சுற்றியுள்ள சமூகத்தினர் மத்தியில் மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இந்த நிகழ்வு வழிநடத்தப்படுகிறது. இந்த நிகழ்வில் இலவச மார்பக பரிசோதனை, எல்பிபிகேன் வழங்கும் 100 இலவச மெமோகிராம் பரிசோதனைகள், கிளான் மாவட்ட சுகாதார அலுவலகம், அதாவது பிகேடி கிளாங், வழங்கும் 100 இலவச HPV DNA, அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனைகள், ஆர்பிடி மற்றும் கிளான் பொது மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்கள் வழங்கக்கூடிய மருத்துவ ஆலோசனை, மருத்துவ உரை, ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் தன்முனைப்பு உரை மற்றும் புற்றுநோய் இல்லாத வாழ்க்கைக்கான அடிப்படை ஆரோக்கியமான வாழ்க்கை முறை என்ற கருப்பொருளில் மருத்துவ கண்காட்சி என மக்களுக்கு பயனுள்ள பல அம்சங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இதுவரை தமன் பர்க்லி மற்றும் அதன் சுற்று வட்டாரம் வாழ் மக்கள் சிறப்பான ஆதரவை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் இன்றைய நிகழ்வில் பெரும்பான்மையான பெண்கள் கலந்து கொண்டு பயனடைந்து வருகிறார்கள். இந்த நிகழ்வில் சுமார் 300 மேற்பட்டவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த நிகழ்விற்கு வந்த அனைவருக்கும் ஆர்பிடி ஏற்பாட்டில் காலை உணவு மற்றும் மதிய உணவு இலவசமாக வழங்கப்படுகிறது. மேலும் அக்டோபர் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தையொட்டி மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வை ஊக்குவிக்கும் பொருட்டு ஆர்பிடி ஏற்பாட்டில் வருகையாளர்கள் அனைவருக்கும் சட்டையில் அணிந்து கொள்ள பிங்க் ரிபன் வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்வில் கிளான் அரச மாநகராட்சி மன்றத்தின்
சுகாதார இயக்குனர் ஆகிய திரு அஸ்மி பின் முஜி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்வை அதிகாரப்பூர்வமாக துவக்கி வைக்கியுள்ளார். பின்னர் ஆர்பிடியின் புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் 2024 நிகழ்வை மலேசிய சுகாதார அமைச்சின் குடும்ப சுகாதார மேம்பாட்டு பிரிவின் இயக்குனர் டாக்டர் முகமது சஃபி பின் இஸ்மாயில் அவர்கள் மதியம் 12 மணி அளவில் அதிகாரப்பூர்வமாக நிறைவு செய்து வைப்பார். இவ்வேளையில் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு பல வகையிலும் உறுதுணையாக இருந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ஆர்பிடி தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. நன்றி, வணக்கம். Majelis Peresmian Pembukaan Program RPT Hari Kesedaran Kanser 2024. Datuk Dr. Manipuria untuk menyampaikan ucapan aluan bagi pihak Raja Yoga Power Transcendental Meditation Society RPT. Dipersilakan. Terima kasih Tuan Pengacara Majlis. Yang dihormati Pengarah Kesihatan Majlis Bandaraya di Raja Klang, Tuan Azmi bin Muji, dek-dek jemputan dari Majlis Bandaraya di Raja Klang, rakan-rakan media, para penceramah jemputan yang dihargai. இந்த நிகழ்வு டத்தோஸ்ரீ குருஜி அவர்களின் புதல்வியாகிய டாக்டர் சீதா அவர்களின் மேற்பார்வையில் மிகச் சிறப்பாக வழிநடத்தப்பட்டது. அரசு மற்றும் தனியார் மருத்துவர்கள் உள்ளிட்ட பல துறைகளைச் சார்ந்த அர்ப்பிதி தன்னார்வலர்கள் மிக நேர்த்தியாக நிகழ்வை வழிநடத்தினார்கள். RPT merakamkan jutaan terima kasih kepada yang di Majlis berbesar hati untuk menjemput tetamu kehormat kita yang berusaha Tuan Azmi bin Muji, Pengarah Kesihatan Majlis Bandaraya di Raja Klang, untuk menyampaikan ucapan dan merasmikan pembukaan program RPT Hari Kesedaran Kanser 2024. Dengan segala hormatnya, dipersilakan. இந்த நிகழ்ச்சியை கிள்ளான் அரசாங்க மாநகராட்சி மன்றத்தின் சுகாதார இயக்குநராகிய திரு அஸ்மி பின் முஜி அவர்கள் சிறப்பு விருந்தினராக காலை 9:30 அளவில் கலந்து கொண்டு நிகழ்வை அதிகாரப்பூர்வமாக துவக்கி வைத்தார். Kita kerjasama dengan PKD, ESTA dan juga LBPKN untuk program hari ini. Okey, seterusnya kepada persatuan ataupun penduduk-penduduk Taman Berkeli khususnya Kelab Amnya dan seluruh Malaysia. Jadi untuk program pada pagi ini
saya rasa kita beri sedikit tepukan dululah kepada RPD dalam menjayakan program yang baru ini. Okey, semoga kehadiran dan juga hadirin berada dalam sihat sejahtera. Jadi assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Selamat sejahtera dan salam malam. Bersyukur kita kepada Ilahi pada pagi ini kita dapat berkumpul secara bersama untuk menjayakan Hari Kesedaran Kanser tahun 2024. Jadi untuk saya difahamkan tadi, kita untuk kanser untuk tahun ini adalah, untuk bulan ini adalah kanser payudara. Boleh faham semua kan? Kesnya apa pagi ini? Okey tak okey ni? Jadi kita bila dengar kanser memang satu benda yang boleh dikatakan satu penyakit yang agak kita takuti. Bila dah berada dalam keadaan stage 3 dan stage 4, memang kita akan berada dalam keadaan ini. Majlis dengan segala hormat dan sukacitanya menyebut Yang Berusaha Tuan Azmi untuk menandatangan buku tetamu RPD. Dijemput Datuk Dr. Manipriya untuk memimpin upacara ini dan diminta ahli jawatan kuasa RPD yang lain